ஸ்ரீ தமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை திதியில் பூரம் நட்சத்திரத்தில் புஷ்கல யோகத்தில் பிறக்கின்றது இன்று மகாலய அமாவாசை தினமாகும் இந்த தினத்தில் சூரிய பகவான் கன்னிராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பகவான் தொடர்ந்து மேசத்தில் இருக்க உள்ளார் ராகு பகவான் இந்த மாதம் ரிஷப ராசியிலும் கேது பகவான் இந்த மாதம் விருச்சக ராசியிலும் இருக்க உள்ளனர் குரு பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் ஒன்றாக இணைந்து தனுசு ராசியில் இருக்க உள்ளனர் புரட்டாசி நான்காம் தேதி அன்று புத பகவான் கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் சுக்கிர பகவான் புரட்டாசி பனிரெண்டாம் தேதி அன்று கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பலன்களை பற்றி தற்பொழுது விரிவாக பார்ப்போம் புத பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைய உள்ளார் இதனால் சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் உடல் நலம் சீராகும் சிரித்த முகத்துடன் இந்த மாதம் முழுக்க காணப்படுவீர்கள் சூரிய பகவான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார் இதனால் உங்களுடைய அதிகாரம் அதிகரிக்கும் உங்கள் பேச்சிற்கு மரியாதை கூடும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் கௌரவமும் அதிகரிக்கும் உங்களுக்காக செலவுகள் செய்வீர்கள் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்க உள்ளார் இதனால் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் யாருக்காகவும் ஜாமீன் தர வேண்டாம் கடன்காரர்களால் தொல்லைகள் உண்டாகும் விவசாயம் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட துறைகளில் பெரிய அளவில் வருமானம் இருக்காது ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் கேது பகவான் மூன்றாம் இடத்திலும் இருக்க உள்ளனர் இதனால் இளைய சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து செல்லவும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை ஒரு சிலர் புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியத்தினை அடைவர் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார் இதனால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செலவுகள் உண்டாகும் வீட்டில் உள்ள பெண்களுக்காக செலவுகளை செய்வீர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும் சனி பகவான் மற்றும் குரு பகவான் ஆகியோர் ஒன்றாக இணைந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்க உள்ளனர் இதனால் தாயுடன் மோதல் போக்கு தொடரும் அவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அவர் மூலம் வீண் விரயங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் படிப்பில் மந்த நிலை காணப்படும் எதிரிகள் மற்றும் கடன் தந்தவர்களால் மன கஷ்டங்கள் உண்டாகும் தொழிலில் விரக்தி நிலையுடன் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகளில் இழுபறி நீடிக்கும் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதம் உங்கள் கன்னிராசிக்கு நூற்றுக்கு எண்பத்தி நான்கு சதவிகிதம் நன்மைகளே நடக்கும் மேலும் பல நன்மைகள் நடக்க மஹாலக்ஷ்மிyai வணங்கவும் குலதெய்வ வழிபாடு நன்மை அளிக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசிபலன் பற்றிய தகவல்களுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி